ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் ட்ராவல் பண்ண போகிறோம். எது இல்லைனா கார்லேயே. இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ஃப்ளாட்டு மும்பையில். இப்போ மும்பைலேருந்து நாங்கள் பெரம்பலூர் கிளம்ப போகிறோம். 2 டேஸாக வெயிட் பண்ணோம், சாட்டர்டே சண்டேஸில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டிரைவர் வரல, சரி இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணாவே ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். மண்டே மார்னிங் கிளம்பினோம். கிளம்பி அப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு 11 ஆச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட போனோம். ஜெனி தோசை அப்படின்ட்டு இருந்துச்சு, என்னோடய பேரில் இருக்கல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஆகணும். தோசை சாப்பிட்டோம் மார்னிங் ஃபுட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பினோம். 1 ஹவர் தான் ட்ராவல் பண்ணியிருப்போம். யாருமே நைட்டெலாம் ஒழுங்காக தூங்கவே இல்லை. திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு மறுபடியும் மார்னிங் 6 o'clockலாம் எழுந்துட்டோம். எல்லாருமே டயர்டாக தான் இருந்தோம். சரி, அண்ணா மட்டுமே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதுனால கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லொனோவாவில் ஸ்டே பண்ணோம். குட்டியோடு நாங்கள் 6 பேர் இருந்தோம். அதனால 2 ரூம் புக் பண்ணோம். 1 ரூம் வந்து பெட்டு, சோஃபா, ஒரு காட் இருந்துச்சு. 2nd ரூம் பெட்டு வித் கிச்சனும் இருந்தது. நீங்கள் எங்கேயே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு. வந்தோடனே நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தோம். படுத்து ஒரு 5 ஹவர்ஸ் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணியும் பாலும் மேகி சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ரிசப்ஷன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கேயே வாஷிங் மிஷின்லாம் வச்சுருந்தாங்க, ட்ரெஸ்லாம் கூட வாஷ் பண்ணிக்கிற மாதிரி. எல்லா வீடுமே அழகாக இருந்துச்சு, ஆனால் யாருமே எங்களால் பார்க்கவே முடியல. ரொம்ப ஸ்டேஞ்சாக இருந்துச்சு, யாருமே இல்லை, ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் நாங்கள் நடந்து போனோம். ஒரே ஒரு கடை இருந்துச்சு, அங்கே வந்து மேகி பால் பாக்கெட் வாங்கிட்டோம். நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணி ரொம்ப தூரம் முன்னாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை தனியாக விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அவரை பக்கத்தில் போனேன். ஏன் அப்படின்னா, அங்கே ஒரு ரோட்டில் ஒரு ஓரமாக ஒரு ஆன்ட்டி வந்து நெருப்பெல்லாம் இது பண்ணி காலெல்லாம் விட்டு சூடு காமிச்சிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே பயமாக இருந்துச்சு. பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு துணையாக இருக்கேன். நீங்கள் ஒரு கருப்பழகன் வந்து எங்கள் கூட நடந்து வந்துட்டு இருந்தான். அப்புறம் நாங்கள் டீ போட்டு ஃபஸ்ட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் மேகி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கேருந்து நாங்கள் கிளம்பணும்ல. ஆக்சுவலி நாங்கள் வந்ததே மறந்துட்டு ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ரூம் செட்டப்புக்கும் அதுக்கும் எங்களுக்கு ரொம்பவே செட் ஆகிடுச்சு. எல்லாருமே நாங்கள் ஊருக்கு கிளம்பணுன்றதையே மறந்து இங்கே வந்து ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருந்துட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நைட் ட்ராவல்னால் மேக்ஸிமம் டிராஃபிக் இருக்காது, கொஞ்சம் வேகமாக போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது வந்து ஷாலோ அவங்களோட பெட்டு பாப்பி, இது பேர். அவங்க பாப்பிக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ட்ராவல்லாம் பண்ணவும் ரொம்ப பயந்துட்டு இருந்தது, சாப்பிடவே இல்லை, வெளியே வரவே இல்லை. நைட்டு 7 o'clock நாங்கள் கிளம்பினோம். அங்கேருந்து கிளம்பிட்டு லொனோவா டு பெங்களூர். பெங்களூர் மேக்ஸிமம் ரீச் பண்ணினோம். அதுவும் நைட் டைமில் டிராஃபிக் அதிகமாக இருக்காதுன்றதுனால எங்கேயுமே நிறுத்தாமல் ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போனாங்க அண்ணா. நாங்கள் விடிய காத்தால் 4 மணிக்கு வந்து பெங்களூர் பக்கமாக ரீச் பண்ணிட்டோம். பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கே இன்னும் 1 hour தான் இருந்தது. இன்னும் பெங்களூர் பக்கமாக போயிட்டு எங்கேயாவது ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். நமக்கெல்லாம் தெரியும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் இந்த பாப்பிக்கெலாம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கு வண்டியில் போட்டு குலுங்கி அங்கங்கே நிறுத்தி அதை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டோம் சொல்லப்போனால். அப்புறம் நாங்கள் மெயின்லேயே வந்துட்டு ஓயோவில் ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். இங்கேயும் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். வந்தோடனே எதுவுமே எதிர்பார்க்காம ஃபஸ்ட்டு நானாக தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யாரும் என்னமோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டு தான் தூங்கினாங்களாம். மார்னிங் ஃபுட்டு சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. எங்களுக்கு தூக்கம் தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாருமே நல்லா தூங்கினோம். அதுக்கப்புறம் தான் நானும் அண்ணாவும் ஃப்ரெஷ்அப் ஆனோம். அப்புறம் மார்னிங் ஃபுட்டு இங்கே கீழே கேன்டீன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நானும் வெஜிடபிள் ரைஸும் சாப்பிட்டோம். செம்ம காரமாக இருந்துச்சு. அங்கேருந்து நாங்கள் மார்னிங் 11 o'clock மேலே தான் அப்புறம் கிளம்பினோம். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். பெங்களூருக்கு இன்னும் 1 hour தான் பக்கமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு எதுவுமே டயர்டாக தெரில, ஏன்னா நாங்கள் தான் ட்ராவல் பண்ணதை விட அதிகமாக ரெஸ்ட்டு தான் எடுத்தோம். அப்புறம் ஷாலோ அவங்களும் மேக்ஸிமம் தூங்கிட்டே தான் வந்தாங்க. அவங்களுக்கும் எது தெரிஞ்சுக்கொள்ளலை. பாப்பி பின்னாடி இருக்கியா அப்படின்னு சொல்லி அப்பப்போ பார்த்துக்கிட்டோம். சாப்பிட்டதே 11 மணி. அதனால் நாங்கள் லஞ்சுக்கெலாம் எங்கேயுமே வெயிட் பண்ணல. நாங்கள் நிற்காமல் வந்துகிட்டே இருந்தோம். ஈவினிங் 6 o'clock மேலே ஆகிடுச்சு. அப்புறம் ரொம்ப ஒரு இடத்துல டிராஃபிக் ஆச்சு, என்னால் காரில் உட்காந்துருக்க முடியல. வெளியே வந்து கொஞ்சம் நேரம் வாக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் போகிற வழியில் ஆனந்தவே இல்லை, காரில் அப்படியே ஏறிக்கிட்டேன். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் ஹெவியாக சாப்பிட தோணல, இருந்தாலும் சரி லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸா மட்டும் சாப்பிட்டோம். இன்னொன்று என்னென்னா கிரிஃபான் பர்த்டே, விடிஞ்சா கிரிஃபான் பர்த்டே. அப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பினோம்.
வெட்னஸ்டே மார்னிங் ஒரு 6:00 தான் வீட்டுக்கு ரீச் ஆனோம். அங்கே அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கினோம் தூங்கிட்டு மட்டும் தான் இருந்தோம் தூங்கினோம். அதுக்கப்புறம் காட்டுக்கு கொஞ்ச நேரம் சுற்றி பார்க்க போனோம், பாப்பிக்கெலாம் புல் எடுத்துகிட்டு வந்தோம். எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வரேன், எனக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. ஆனால் நான் உண்மையாலுமே ரொம்ப மிஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு போவ அப்படின்ற அளவுக்கு ஃபீல் கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன், முக்கியமாக ஆனியாக புதுசாக வேறு ஒருத்தவங்க ஆட் ஆயிருக்காங்க பாப்பி. இதுக்கப்புறம் நான் தான் இவங்களை டேக் கேர் பண்ணிக்க போகிறேன். 2 டேஸ் கார்லேயே ட்ராவல் பண்ணி நாங்கள் சேஃபாக ரீச் ஆகிட்டோம். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.